கர்த்தருடைய பரிசுத்த நாமமாய்ப்படுவதாக பரமேஸ்வர் கி பவித்ர நாம் கி மகிமை ஹோ மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருப்பதாக பரமேஸ்வர் கா கிருபா ஆப்கே பர் பனே ரஹே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள் கித்னே லோக் ஆனந்தித் ஹே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள் கித்னே லோக் ஆனந்தித் ஹே மீண்டும் சொல்கிறேன் எத்தனை பேர் சந்தோஷமா ஃபிர் எக் பார் பூச் ரஹா ஹூன் கித்னே லோக் ஆனந்தித் ஹே ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பரமேஸ்வர் தும்மை ஆசீர்வாத் கரே ஆமென் கர்த்தருடைய கிருபை உங்க மேல் இன்னும் பெருகுவதாக ஆர் பரமேஸ்வர் கி கிருபா ஆப்கே பர் ஆர் படே யாருடைய கிருபை கிஸ்கா கிருபா சத்தமா சொல்லுங்க आवाज से बोलना किसका कृपा आपके ऊपर बढ़ना है यारो देखिर में परगुदा है किसका कृपा बढ़ना है सद्दम आ गए और आवाज से हालेलुया आमेन सो वंडर நீங்கள் கமனிக்க வேண்டும் एक बात को आप ध्यान देना है आमेन जो हिंदी लोग हैं हिंदी में हिंदी आराधना पर आइए दया करके आमेन इस विषय को आप ध्यान में रखिए प्रेज द लॉर्ड आमेन ஏனென்றால் நமக்கு இடம் சுருக்கமா இருக்கிறதுனால உங்களுக்கு तो हिंदी जो हिंदी नहीं जानते हैं मतलब तमिल नहीं जानते हैं वो हमें ज़रूर आप लोग हिंदी आराधना पर थोड़ा सा दबा कर आइए हालेलुया क्योंकि जहाँ हमारे लिए छोटा है तो दोपहर को जो हिंदी आराधना चलती है वहाँ जिनको तमिल नहीं आती है वे उस आराधना पर आइए आमेन क्योंकि बहुत बड़े चर्च आएंगे फिर आप उन सब मिलकर ही खुदा की आराधना करेंगे ஜப் பெரிய சபை வந்த பிறகு நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிப்போம் சோட்டா சச்சின் தில் படா ஹமாரா நம்முடைய சபை சிறிதாக இருந்தாலும் நம்முடைய மனசு இருதயம் பெரிதாக இருக்கிறது ஸோ இஸ்லே ஆப் கலத் நான் சோச்சேன் கி ஜப் ஹம் லோக் யே சூச்சனா தேதே ஹே இந்த காரியத்தை சொல்லும்போது தவறாக எண்ணாதீர்கள் ஹமே ஆப்கே அச்சீ கிலே போல்தே ஆப்கே சஹத் கிலே போல்தே ஹம் உங்களுடைய சௌகாரியத்திற்காக சொல்கிறோம் ஹமே யே ஆப்கே சஹத் போத் அச்சா ரஹேங்கே கியோங்கி ஆப் பி தோ துபேர் மே ஆ சக்தே ஹோ ஷாம் கோ 7 பஜே ஆ சக்தே ஹே இஸ்லே ஹமே தோடா ஹமாரே சஹகாரிய கீஜியே ஹமே மத்தியானம் அல்லவிட்டால் சாயங்காலம் நீங்க வரலாம் எங்களுடன் சேர்ந்து நீங்களும் உதவி செய்வீர்கள் இஸ்லே ஆப் ஹமே ஜாதா தக்லீஃப் நா தே எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க வேண்டாம் ஸோ ஆப் ஜெய்சே துபேர் மே ஹே ஷாம் மே ஹே ஃப்ரீ மே ஆ சக்தே பேட் சக்தே ஹே ஆமென் கியோங்கி காஃபி ஹமாரே லியே சோட்டே சி ஜகா ஹே காஃபி ப்ராப்ளம்ஸ் ஹே சிறிதான இடம் இருப்பதனால ரொம்ப கூட்டமாக இருக்கிறது மத்தியானம் அல்லாவிட்டால் சாயங்காலம் நீங்கள் வந்து தேவனோடு ஆராதிக்கலாம் ஹல்லேலூயா கித்னே லோக் ஆனந்தித் ஹே மேனே போலா உஸ்மே குச் தோ துக் நஹீ ஹே நா நான் சொன்ன காரியத்தில் உங்களுக்கு துக்கம் இல்லையல आमेन सो दुख होगा तो भी क्या करेगा अभी खेद होगा तो भी दुख होगा तो हम क्या करेंगे உங்களுக்கு இல்ல துக்கம் இருந்தாலும் ஒண்ணு செய்ய முடியாது आमेन सो प्रेज द लॉर्ड आमेन सो खुदा तुम्हें आशीष करे देवन உங்களை ஆசீர்வதிப்பாராக सो जो भी है आप लोग संभाल के लीजिए बस हमें आमेन प्रेज द लॉर्ड Amen. So, खुदा तुम्हें आशीष करें परमेश्वर देवन उंगले आशीर्वादी पारागा Amen. और तुम्हें बढ़ाते जाए हालेलुया इन्नु मुंगले उयर्तुवारागा Amen. So, आप लोग काफी लोग हैं Amen. So, है हिंदी में आप लोग सुनेंगे तमिल में अच्छा करते हैं ना देखो फास्ट फास्ट ओ राशा खालाता रावा ஓ ஹம் சப் மசீஹ் மே ஏக் ஹி ஹை ஹல்லேலூயா தேவனுக்குள் நாம் எல்லாரும் ஒருவர் ஓ ஹமாரி பாஷா மே கோயி ஆமென் குச் ப்ராப்ளம் நஹீ ஹை பவித்ர ஆத்மா தும்ஹே பாஷா மே ஜரூர் ட்ரான்ஸ்லேட் கரேகா பரிசுத்த ஆவியானவர் எல்லா பாஷையும் உங்களுக்கு மொழிபெயர்த்து தருவார் கர்த்தருடைய பரிசுத்த நாமமாய் படுவதாக இந்த நாளிலும் கூட நாம் தேவ சமூகத்தில் வந்திருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் பரமேஸ்வர் கி நாம் கி மகிமா ஹோ ஆஜ் கே தின் பரமேஸ்வர் கி உபஸ்திதி பர் ஆயா ஹூ மே ஆனந்தித் ஹூ ஏதோ ஒன்று நடக்க போகிறது அது நிச்சயம் தேகோ தேகோ குச் தோ ஏக் பாத் ஹோனே வாலி ஹை நிச்சய ஹை ஏதோ ஒன்று நடக்க போகிறது குச் தோ ஹோனே வாலி ஹை அது சுடீர்ன நடக்க वो अचानक होने वाली है नीगल आए क्या आप तैयार है Are you ready to receive? क्या उससे पाने के लिए आप तैयार है मैंने बोला आप तैयार नहीं आए थे आपसे पहले पूछता कि आप तैयार है कितने
मेरा आई दमा करे कितने लोग तैयार है बोले आई रिसीव इट इन द नेम बोले मैं यीशु के नाम से पा लिया ये तो नडक देंगे कुछ तो हो रहा है ये तो नगर देंगे कुछ तो आगे बढ़ रहा है ये तो போய் கொண்டிருக்குதுங்க कुछ तो चल रहा है ये तो नडक போகிறது कुछ तो हमारे लिए होने वाला है यीशु के नाम से चल रहे हैं यीशु के नाम से कहता हूं 2017 अप्रैल माह में ये तो नडक போகிறது 2017 अप्रैल महीने में कुछ तो हमारे लिए होने वाला है आई रिसीव इट इन द नेम ऑफ जीसस मैं यीशु के नाम से उसे पा लेता हूं द इंस्टेंट मिरेकल इज गोइंग टू हैपन योर लाइफ इन द नेम ऑफ जीसस यीशु के नाम से आपकी जिंदगी पर एक अचानक एक चमत्कार होने वाला है इंस्टेंट मिरेकल अचानक एक चमत्कार हाथ கரங்கள வைத்து சொல்லுங்கள் ஆமென் திடீரென்று ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது சத்தமா சொல்லுங்க அச்சானக் குச் சமத்கார் மீரி ஜிந்தைக்கு பரவணி வலி சத்தமா சொல்லுங்க திடீரென்று ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது அவச்ச சொல்ல அச்சானக் குச் தோ ஹனி வலி இயேசுவின் நாமத்தில் பெற்று கொள்ளுகிறேன் இயேசுக்கே நாம் சே உசே பால் லேதா இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் இயேசுக்கே நாம் சே கேதா ஹூ உங்கள் பேங்க் அக்கவுண்ட் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படுகிறது आपकी बैंक की खाता இயேசுக்கே நாம் சே ஆசீர்வாத் பாத்தி ஹே ரிசீவ் இட் ஹalleluya சே பால் லேனா ரிசீவ் இட் ஹalleluya சே பால் லேனா எத்தனை பேர் பெற்று கொள்ளுகிறீங்க இயேசுவின் நாமத்தில் பால் லேதே ஹே இயேசுக்கே நாம் சே ஹalleluya சத்தமா சொல்லுங்க ஹalleluya அவச்சே போல ஹalleluya ஆமென் ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய சர்ச்சில் இவ்விதமாய் எழுதி போட்டதை நான் வாசித்தேன் एक सेवक ने अपनी कलीसिया पर इसी तरह एक बागों को लिखकर डाला था इसे मैंने पढ़ा था ஆமென் அந்த ஊழியக்காரர் என்ன எழுதி இருக்கறானா उसने क्या लिखा था சாதாரண விசுவாசிகளா எங்க சர்ச்சில வர்றவங்க जो साधारण विश्वासी बनकर हमारे कलीसिया पर जो आते हैं அவர்களை மாற்றுகிற வல்லமை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார் उन्हें बदलने की सामर्थ परमेश्वर ने हमारे पास दिया है அவர்களை பில்லியனராய் மாற்றுவதற்கான வல்லமை उन्हें बिलियनेयर बनाने के सामर्थ्य परमेश्वर ने हमें दिया है வரும்போது साधारण विश्वासी जब वे आते वक्त साधारण विश्वासी ஆனால் அவர்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ற வல்லமை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார் परंतु उन्हें बदलने की सामर्थ्य परमेश्वर ने हमें दिया है இயேசுவின் நாமத்தினால் டிக்ளரேஷன் பண்ணுகிறேன் இயேசு के नाम से मैं इसे जाहिर करता हूं நீங்க சாதாரணவர் அல்ல ஆகி से आप साधारण नहीं है ஆமென் நீங்கள் அசாதாரணமான காரியங்களை இந்த பூமியில் நடப்பிக்க போகிறீர்கள் आप असाधारण बातों को இயேசுவின் நாமத்தினால் करने वाले हैं ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் कितने लोग இயேசு के नाम से इसे परमेश्वर अपने कलीसिया को बदलते हुए अनेक दूतर्गलै काणुगिरेन् कहीं दूतों को देखता हूं दूतर्गल अनेकरुडैय वाळ्क्कैयिल विसिटेशन पण्णिक्कोंडिरुक्कार वो दूत कहीं लोग की जिंदगी पर वे लोग आते जाते जा रहे हैं हमें अनेक வீடுகளிலே வந்து கொண்டிருக்கிறதை ஆவியன சொல்லுகிறார் பவித்ர ஆத்மா கேட்டா கி கஹி லோகி கர் பர் வோ ஆ ரஹா ஹை மோரஹன் மே எனே அன் ஓசிக்கெல்போ அதா அலரோகோ பாலா கதுனி கரிமா ஆ சோலோ 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 கமஹா சரிவோ அல்பி ஹெஸ்ரோவோ எல்பரா கன்சரோ இந்த தூதன்களை தேவன் ஆமென் அவர்கள் நம்முடைய திருச்சபையின் ஒவ்வொரு வீடுகளிலே வித்தியாசமான காரியங்கள் நடப்பிக்க வந்திருக்கிறதை காணுகிறேன் இஸ் பாத்துக்கு மே தேக்ரோ கி தூதோ லோக் கஹி லோக் கி கர் பர் நிராலா காமோ கோ கர்னே கே லிய ஆயே ஹே திஸ் இஸ் அ டைம் God is going to visit your life. यही जो समय है परमेश्वर आपकी जिंदगी पर वो आने का समय है அவர்கள் வரும்போது जब वे आएंगे உங்களுடைய எல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது आपकी जिंदगी पर जो भी बातें सब में बदलावट आएगा கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுகிறார் பவித்ர ஆத்மா जो कहता है उसे मैं आपको बता रहा हूं ஆமென் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் பவித்ர ஆத்மா कहता है अनेक பேரை தம்முடைய தூதர்களை அவர் அனுப்பி இருக்கிறார் कहीं स्वर्गीय दूत को हमारे लिए भेजा है they have a special ஆமென் special blessing for you hallelujah वे लोग आपके लिए आशीर्वाद को रखा है पार्क विशेष समान आशीर्वाद में डेल दबट रख रहे थे मैं देख रहा हूँ कि वो श्रेष्ठ आशीर्वाद है I mean this blessing is belongs to you ये जो आशीर्वाद आपका है தூதர்கள் இறங்குகிறார்கள் स्वर्गीय दूत आपके लिए उतर रहे हैं பரலோக ராஜ்யம் தரக்கப்பட்டிருக்கிறது स्वर्गीय राज आपके लिए खुली गई है தேவன் தன் திருச்சபைக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் பரமேஸ்வர் அப்படி கலீசியாக்கு लिए कुछ तो काम कर रहा है உங்க வாழ்க்கையில முதலாவது தேவன் செய்கிற காரியம் ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ உண்டாக போகிறது பைல आपकी जिंदगी पर ये काम करेगा कि आपके आर्थिक रीति से जो बदलाव लेकर आएगा திடீரென்று ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார் आर्थिक स्थिति पर परमेश्वर एक बदलाव लेकर आने वाला है ஆமே உங்கள் பொருளாதாரங்களிலே களஞ்சியங்களை கர்த்தர் நிரம்ப செய்ய போகிறார் आपके आर्थिक स्थिति में आपकी भंडार पर परमेश्वर भराने वाला है திடீரென்று சில வித்தியாசமான அனுபவங்களை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்க போகிறார் अचानक कुछ निराला अनुभव का परमेश्वर आपकी जिंदगी पर देने वाला है இருக்கீங்களா क्या यहां है நான் கேட்டா இருக்கீங்களா मैं पूछ रहा हूं அப்படினா சொல்லுங்க இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்ளுகிறேன் வைசே தோ बोलो இயேசு के नाम से मैं पा लिया हूं சொல்லுங்க இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்ளுகிறேன்
பவித்ராத்மா கி பாத்தோ பரோசா ரக்னா தேவனுடைய வார்த்தை சந்தேகப்படாதே வச்சன் கே சந்தேக மத் கரனா சந்தேகப்பட்டு எத்தனை நன்மையில் இழந்திருக்காரு உனக்கு தெரியுமா आपको पता है क्या संदेह होकर कितने भलाई को अपने को बेटे हैं एनी मोहल खोरा लिबराय एनी ने सिखे ने मलहे तिरीबो கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள் நம்புவாய் என்றால் यदि आज परमेश्वर की वचन के ऊपर भरोसा रखेंगे सेनेगिन கர்த்தர் சொல்ற வார்த்தை நம்புவாய் என்றால் सेनाओं की परमेश्वर जो कहते हैं उस वचन के ऊपर भरोसा रखेंगे எல்லார கரங்கள உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க सब लोग हाथ उठाकर बोलिए ஆமென் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால் நான் பெற்றுக்கொள்கிறேன் बोलिए இயேசு के नाम से मैं पा लेता हूं சத்தமா சொல்லுங்க கரங்கள உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் நான் பெற்றுக்கொள்கிறேன் हाथ उठाकर बोलिए இயேசு के नाम से इसे पा लेता हूं சத்தமா சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால் நான் பெற்றுக்கொள்கிறேன் आवाज से बोलना இயேசு के नाम से इसे पा लेता हूं நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் जब मैं बात करते वक्त पर लोग अंदर ஆவிக்குரிய உலகத்தை பார்க்கிறேன் उस आत्मिक दुनिया को मैं देख रहा हूं आमेन தேவனுடைய மகிமை வித்தியாசமாய் चेंज ஆகறதை பார்க்கிறேன் देखो परमेश्वर की महिमा वो एक तरीके से बदलते हुए मैं देख रहा हूं आमेन நம்முடைய ஆலயத்தின் மேல் அந்த மகிமை இறங்கி வருகிறது और अपने கலிசியா की परस महिमा उतर कर आ रही है அந்த தேவனுடைய மகிமை நம்ம மேல் ஊடுருவதை பார்க்கிறேன் और वो जो महिमा अपने अंदर से गूंज कर रही है இதுவரை இல்லாத மாற்றத்தை உன் குடும்பத்தில் காண்பாய் என்று நான் சொல்கிறேன் अभी तक जो बदलावट नहीं देखा है उस तरह की बदलावट आपके परिवार पर देखने वाला है है कोई इधर है इधर कोई है खुदा की वचन पर विश्वास करने वाले है कोई है जो उसकी कलाम पर विश्वास करने वाले दीना माना शिखेरी बोला रा बिदनारो दोनी गेरी शिगेली बो निखारा बोला खांधरा बाला वेली अरंग माखा पड़ू सारे बात प्रकट होगा வெளி அரங்கமாக்கப்படும் सारे बात कुल्लम कुल्लम प्रकट होगा கர்த்தருடைய ஆவியானவர் செய்ய போகிறதை நீ காண்பாய் பவித்ர ஆத்மா करने वाले काम को आप देखेंगे எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் எசேக்கியேல் நபி के लिए लिखा हुआ भविष्यवाणी की पुस्तक நாம் எல்லாரும் திருப்பி கொள்வோமாக हम सब उस भाग को पलट लेंगे ஆண்டவரே பிரியமானவர்களே परमेश्वर के प्रिय लोगों இங்க நாம் வாசிக்கிறோம் यहां हम पढ़ सकते हैं மூன்றாம் அதிகாரத்திலிருந்து மூன்றாம் அதிகாரம் எசேக்கியேல் நபி की पुस्तक उसमें तीसरा अध्याय 12வது வசனம் उसमें 12 वचन से लेकर आमेन அதிலே 16 வசன வரை ஆமென் முதல்ல தமிழ்ல வாசிப்போம் இரண்டாவது ஹிந்தியில வாசிக்கப்படும் 12 से लेकर 16 तक हम पढ़ सकते हैं அப்பொழுது ஆவி என்னை உயிரை எடுத்துக்கொண்டது கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக எல்லாரும் சொல்லுங்க ஸ்தோத்திரம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக சொல்லுங்க எல்லா மகிமை ஆண்டவருக்கு உண்டாகுவதாக எல்லா கரங்களும் வைத்து எல்லா வாயத்திரம் சொல்லுங்க சப்ப ஹாத் உட்டாக்கர் बोलिए सारे महिमा परमेश्वर को होने दे எல்லா கரங்களும் வைத்து ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு உண்டாகுவதாக सारे स्तुति परमेश्वर को होने दे எல்லா மகிமை ஆண்டவருக்கு உண்டாகுவதாக सारे महिमा परमेश्वर को होने दे ஆமென் என்று எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சத்தத்தின் இறைச்சலை கேட்டேன் 13 ஆம் வசனம் சொல்லுகிறது ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற ஜீவனுடைய சட்டங்களின் இறைச்சலை அதற்கு எதிரே ஓடிய சக்கரங்களின் இறைச்சலையும் மகா சத்தத்தின் இறைச்சலையும் கேட்டேன் 14 ஆம் வசனம் ஆவி என்னை உயிர் எடுத்துக்கொண்டது ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது நான் என் ஆவியிலே உக்கரத்தினாலே மனம் கசந்து போனேன் ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது கேபார் நதி அண்டிலே தெலாபீபில் தாவரிக்கிற சிறைப்பட்டவரிடத்திற்கு நான் வந்து அவர்கள் தாவரிக்கிற ஸ்தலத்தில் தாவரித்து 7 நாள் அவர்கள் நடுவே பிரமித்தவனாக தங்கினேன் 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயின தப் ஆத்மானே முஜே உட்டாயா ஆர் மேனே அப்னே பீச்சே படி
गड़गड़ाहट के साथ एक शब्द सुना, यहोवा के भवन से उसका तेज धन्य है, तेरा वचन और उसके साथ ही उन जीवदारियों के पंखों का शब्द जो एक दूसरे से लगते थे और उनके संग के पहियों का शब्द और एक बड़ी ही गड़गड़ाहट सुनाई पड़ी। 14 वचन, तब आत्मा मुझे उठाकर ले गए और मैंने कठिन दुख से भरा हुआ और मन में जलता हुआ चला गया और यहोवा की शक्ति मुझ में प्रबल थी। 15 वचन, और मैं उन बंदियों के पास आया जो कबार नदी के तट पर तेलाबी में रहते थे और वहाँ मैं 7 दिन तक उसके बीच व्याकुल होकर बैठा रहा। 16 वचन, 7 दिन के व्यतीत होने पर यहोवा का यह वचन मेरे पास पहुंचा। Praise the Lord. Hallelujah. இந்த இடத்துல எசேக்கியா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லுவதை காணுகிறோம். இஸ் பாக் மே எசேக்கியா நபி ஏக பவிஷ்யவாணி கி பாத்தோ கோ பதா ரஹே ஹே ஹம் தேக் சக்தே ஹே. என்னை உயர எடுத்துக்கொண்டது. ஆத்மா முஜே ஊச்சே உடா லியா. சத்தமா சொல்லுங்க, ஆவியானவர் அவாச்ச பண்ண பவித்ர ஆத்மா என்னை முஜே உயர எடுத்துக்கொள்ள போகிறார். ஊச்சே உடானே வாலா ஹே. கரங்களை உயர்த்தபடியே அக்செப்ட் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில். ஹாத்தோ கோட்டாகர் வைசே ஸ்வீகார் கர்னா இயேசு கே நாம சே. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே ரெண்டு கையை உயர்த்துங்க அம்மா ஏ. தோனோ ஹாத்தோ கோட்டா லேனா. வாழ்க்கையே நொந்து போயிருக்கிறா. பூரி ஜிந்தகி பூரா தபாய் மே படி ஹே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அச்சே ஹாத்தோ கோட்டாகர் போல்னா. ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. ஆத்மா முஜே உட்டாகர் லே கயி. ஆமே. இதுவரை நீங்க என்ன எப்படி பார்த்தீங்க எனக்கு தெரியாது. அபி தக் ஆப் முஜே கைசே தேகே முஜே பதா நஹி. என்ன எப்படி பார்த்தேன்னு தெரியாது. முஜே இயேசுவி நாமத்தில் சொல்கிறேன். मुझे कैसे देखे मुझे पता नहीं परंतु यीशु के नाम से कहता हूं आमेन அந்த பழைய மனாசே இப்ப இல்ல ஓ புராணி மனாசே அபி நஹி ஹே இது 2017 தொடங்கனவன் டோட்டலி மாறிட்டு ஹalleluya 2017 शुरुआतாய் पूरा बदल गया है என்னோடு சேர்ந்து ஆண்டவர் சொல்ற வார்த்தையை அந்த காரியத்தை புரிந்துகொண்டால் இங்க இருக்கிற ஒவ்வொரு வேரையும் கர்த்தர் உன்னதத்தில் உயர்த்த போகிறார் मेरे साथ मिलकर मैं जो बताने वाले बातों को वचन को आप समझ लेंगे मेरे साथ परमेश्वर आपको भी उठाएगा दलिहने एनी हालो हो शिखेने माला हातु रबो ए अरा अलिया सखोला बाहा तनी इलिरिया खलहान और शकीला बाथिया लबा ओ रबा अलियो शकील बना द स्पिरिट आवियानवर பவித்ர ஆத்மா என்னை உயர எடுத்துக்கொண்டார் முஜே ஊபர் உடா லியா கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து விளங்கிய जो परमेश्वर की जहाज से जो प्रकट हुआ அவருடைய மகிமைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக उसके महिमा के लिए स्तुति हो धन्य हो எனக்கு பின்னாக கூப்பிட்ட மகா சப்தத்தின் இரச்சலை கேட்டேன் और मैंने अपने पीछे बड़ी गड़गड़ाहट के साथ एक शब्द सुना அன்னுடைய பிரியமானவர்களே பரமேஸ்வர் கே பிரிய லோகோ ஆவியானவர் பவித்ர ஆத்மா நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார் வோ ஹமாரே அந்தர் நிவாஸ் கர்த்தா ஹே அப்ப ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்ய முடியும் தோ ஹமாரி ஜிந்தகி பர் பவித்ர ஆத்மா கைசே அப்னி காம் கோ கர் சக்தா ஹே தேவன் தம் தீர்க்கதரிசிகளை அதாவது ஆவியை பெற்றுக்கொண்ட ஜனத்தை கர்த்தர் எவ்விதமாய் பயன்படுத்துகிறார் பரமேஸ்வர் அப்னி ஆத்மா கோ பாய்வே பவிஷ்யவக்தா லோகோ கோ கைசே உபயோக் கர்த்தா ஹே 14வது வசனம் சொல்கிறது 14 வசனம் மே லிகா ஹே மீண்டும் சொல்கிறது ஒரு எக் பார் கேதா ஹே ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது தப் ஆத்மா முஜே உட்டாகர் லே கயி சத்தமா சொல்லுங்க ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது அவாச்ச போலனா ஆத்மா முஜே உட்டாகர் லே கயி நான் சொல்லும்போது சத்தமா சொல்லுங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது ஹாத் உட்டாகர் போலனா ஆத்மா முஜே உட்டாகர் லே கயி நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது அச்ச தெரிசே ஹாத் உட்டாகர் போலனா ஆத்மா முஜே உட்டாகர் லே கயி ஹalleluya கர்த்தருடைய பிரியமானவர்களே பரமேஸ்வர் கே பிரிய லோகோ ஆமென் பரிசுத்த ஆவியானவர் பவித்ர ஆத்மா ஆமென் இவர் சொல்லுகிறார் ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது என்று சொல்லுகிறார் யஹா ஏ கேதா கி தப் ஆத்மா முஜே உட்டாகர் லே கயி ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது ஆத்மா முஜே जो आत्मा मुझे उठा कर लेगा நான் என் ஆவியின் உக்கிரத்தினால் மனங்கசந்து போனேன் और मैंने कठिन दुख से भरा मेरे मन के जला हुआ चला गए जलता हुआ चला गए என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனங்கசந்து போனேன் मेरे मन में जलता हुआ चला गए और मन में कठिन दुख भरा है यहां जो मन का जो हिंदी में लिखा है सबसे बड़े रॉन्ग है उसे आमेन वहां लिखना है अंग्रेजी की हर भाषा में अगर कला जाए तो मेरी आत्मा को ऐसा लिखा गया अगर आपके हिंदी बाइबल में मन करके लिखा है तो उसे हटा दीजिए वहां से
ट्रांसलेशन गलत हुआ है, आमेन, क्योंकि मैंने काफी कंपैरेटिव किया, सारे अंग्रेजी बाइबल में ढूंढा तो किधर भी मन करके शब्द नहीं लिखा गया है। इसलिए हिंदी के लोग समझ के रखना है, वहां आत्मा को जुड़ा दीजिए, क्योंकि परमेश्वर की आत्मा मुझे और मेरे आत्मा में क्या होने लगे, जलता हुआ चला गया। हाँ, चला गया। और मैं कठिन दुख से भरा हूँ। हाँ, मना खसंद पोने, कठिन दुख नहीं है एक्चुअली, वहां क्या लिखना है, मन की कड़वाई, मेरे कड़वाई बिटरनेस से मैं भर गया था, मैं कड़वाई से भर गया था, ये दोनों शब्दों को करेक्शन कर लेना। ओके, अगर हिंदी में भी ट्रांसलेट ऐसे ही होंगे तो आप समझ के रखना है, क्योंकि वह मन नहीं है, वह आत्मा है, मतलब स्पिरिट है। आनालम कर्तरुडे करम इन मेल बलमाग इरुंदधु, और यहोवा की शक्ति मुझ में प्रबल थी। हालेलुया। सो परमेश्वर देवनुடைய ஆவியானவர் பவித்ர ஆத்மா நம்ம என்ன செய்கிறார், முதலாவது पहला हमें क्या करता है, हमें நம்மளை நம்முடைய ஆவியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறார், हमारे आत्मा को वो बदल देता है। ஏன்னா நம்முடைய மனம் என்பது நம்முடைய எண்ணங்கள் அந்த அளவுக்கு அது புரிந்து கொள்ள முடியாது, हमारे संसारिक विचार या तो मन उस बातों को समझ नहीं सकती है। கர்த்தருடைய பிரியமானவர்களே, परमेश्वर के प्रिय लोगों, நம்முடைய ஆவி மனுஷன் இயேசுவை போல இருக்கிறான், जो आत्मा के इंसान यीशु के समान रहता है। தேவன் முதலாவது மாற்றுவது என்னதென்றால், पहले अपनी जिंदगी पर क्या बातों को बदलता है, ஆவி மனிதனை மாற்றுகிறார், पहले अपने आत्मा को बदल देता है। அந்த ஆவி மனிதனை தேவன் ஆவிக்குரிய உலகத்துக்கு கொண்டு செல்கிறார், उस आत्मा इंसान को परमेश्वर उस आत्मिक दुनिया पर लेकर जाता है। ஆவி மனிதனை தேவன் எங்க கொண்டு போகிறார், उस आत्मा इंसान को परमेश्वर कहां लेकर जाता है, ஆவிக்குரிய உலகம்னு ஒன்னு உண்டு। देखो एक आत्मिक दुनिया है, இந்த ஆவிக்குரிய உலகத்தை எல்லாரும் பார்க்க முடியாது, इस आत्मिक दुनिया को सभी लोग देख नहीं सकते हैं, இதை விரும்புகிறவங்க மட்டும்தான் காண முடியும், इसके बारे में जो चाहते हैं केवल वो ही देख सकते हैं। எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது ஆவிக்குரிய உலகத்தை பார்க்க வேண்டும், कितने लोगों के अंदर चाहते कि उस आत्मिक दुनिया को देखना है, நான் எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய உலகத்தை காண வேண்டும், कितने लोगों को आत्मिक दुनिया को देखना है। ஆனா நம்ம எல்லாரும் கையெல்லாம் கீழ தான் இருக்குது, ஹalleluya, हमारे कई लोगों के हाथ नीचे ही है। நாம என்னடா சொல்வதை புரிந்துகொள்ற திராணி உள்ளவங்க மெச்சூரிட்டில இருக்கிறவங்க தான் புரிந்து கொள்ள முடியும், जो इस बातों को समझने का जो मन परिपक्व जिसके अंदर है वो ही इस बातों को समझ सकते हैं। I mean those people prepare themselves, they can I mean see the supernatural world, जो इंसान अपने आप को इसके बारे में तैयार करता है वो ही इस अलौकिक दुनिया को देख सकते हैं। supernatural world அந்த ஆவிக்குரிய மண்டலத்தை காண விரும்புகிறவங்க மட்டும்தான் ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் கொண்டு செல்கிறார், जो उस आत्मिक दुनिया को देखने का मन जिसके अंदर है वो ही उनको ही परमेश्वर उस आत्मिक दुनिया पर लेकर जाता है। பழைய ஏற்பாட்டிலே தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு மட்டும்தான் இந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிறார், देखो पुराने नियम पर यीशु आने से पहले जो भविष्यवक्ता है उन्हीं लोगों को परमेश्वर ने इस तरह के अनुभव को दिया है। ஆனா புதிய ஏற்பாட்டிலே தேவன் எல்லாருக்குள்ளே பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறார், परंतु जैसे यीशु आने के बाद नया नियम में सभी लोगों के अंदर परमेश्वर ने पवित्र आत्मा को दिया है। அதனால் நீங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய உலகத்தை காண வேண்டும் விருப்பம் இருந்தால் நிச்சயமாய் தேவன் உங்களை கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார், इसलिए जिनके अंदर भी मन है कि मुझे उस आत्मिक दुनिया को देखना है उन्हें परमेश्वर निश्चय लेकर जाता है। அதனால் வேதம் சொல்கிறது, इसलिए பவித்திர சாஸ்திரம் இல்லை, தைரியமாய் கடந்து வாருங்கள், हिम्मत के साथ निकल कर आओ, எப்படி கடந்து வாருங்கள், कैसे आना है, தைரியமாய் கடந்து வாருங்கள், हिम्मत से वहां से आना, கிருபாசன தண்டையிலே தைரியமாய் வாருங்கள், उस कृपा से भरा जा उस पवित्र स्थल पर आप हिम्मत से आना। பழைய ஏற்பாட்டில் எந்த மனிதனும் போக முடியாது, देखो पुराने नियम पर कोई भी इंसान उस जहां पर नहीं जा सकता है, தேவன் அந்த தைரியத்தை தந்திருக்கிறார், परंतु नया नियम पर परमेश्वर ने हमारे लिए हिम्मत दिया है, சொல்லுங்க அந்த தைரியத்தை தந்திருக்கிறார், बोलिए मेरे लिए हिम्मत दिया है परमेश्वर ने, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க தேவனுக்கு தைரியத்தை தந்திருக்கிறார், हाथ उठाकर बोलिए परमेश्वर ने मुझे हिम्मत दिया है, தேவனுடைய ஆவியானவர் பவித்திர ஆத்மா உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார், ஓ आपके अंदर निवास करता है, உங்களை தேவனுடைய அந்த மகிமை நிறைந்த இடத்தில் கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார், आपको उस परमेश्वर की महिमा से भरा जहां पर लेकर जाने के लिए सामर्थ्यवान है। ஆவிக்குரிய உலகத்துல once you enter, जैसे आप उस आत्मिक दुनिया पर प्रवेश करेंगे, நீங்கள் 2020ல என்ன செய்ய போகிறங்க என்பதை ஆவிக்குரிய மண்டலத்திலே கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க வல்லவராக இருக்கிறார், जो भविष्यकाल 2020 में आप क्या करने वाले हैं इसे पवित्र आत्मा उस आत्मिक दुनिया पर आपको दिखाएगा। 2017ல
இருக்கிறனால ஜோ 2017 ஜோ ஸ்தி பர பேட்டே 2018 என்ன ஆக போகிறீர்கள் 2019 என்ன ஆக போகிறீர்கள் 2019 2020 என்ன ஆக போகிறீர்கள் 2020 ரெண்டு நாளைக்குள்ள உங்க வாழ்க்கை என்ன நடக்க போகிறது தோ தின் கே பாத் ஆப்கி ஜிந்தகி பர க்யா ஹோனி வாலி ஹை நீங்க கடந்த காலத்துல என்ன செய்தீர்கள் ஆப் பூத் யா பிச்லே வே தினோ பர க்யா கியே தே அதெல்லாம் அவர் காண்பித்து கொடுக்கிறவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு உங்க வாழ்க்கையில டே பை டே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்றால் வாயை திறந்து சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் நான் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறேன் உஸ் அலோகி சக்தி से भी बढ़कर जो जो चमत्कार आपकी जिंदगी पर चलना है तो अपने मुंह खोलकर परमेश्वर से बोलना है பல்ல வாயை திறந்து சொல்லுங்க सब लोग मुंह खोलकर बोलना है आशीर्वादை பெற்றுக் கொள்ளுகிறேன் आशीर्वाद को पा लेता हूं இந்த வாய் இப்படி சொல்ல கூடாது நல்ல வாயை திறக்கணும் நல்ல வாயை திறக்கணும் அச்சு தரிசி मुंह खोलकर बोलना है आशीर्वादை பெற்றுக் கொள்ளுகிறேன் मैं आशीर्वाद को पा लेता हूं வாய் நல்ல மேலகல போடு ஓகே மூ அச்சு தரிசி கோல்கர் बोलना है வாய் நல்ல ஃப்ளோல இருக்கு ஓகே ஆமென் சக்கரா போத லகாத்தியான சுக்குரமா ஹalleluya தேவனுடைய வார்த்தை ஒன்னு சொல்லுதுனா அது பொய் இல்ல देखो जब परमेश्वर के वचन कुछ बातों को बता रहे तो वो झूठ नहीं है அது வாயை விரிவாய் திறந்தால் வாயை விரிவாய் திறந்து ஹalleluya अपने मुंह को अच्छे तरह से खोलना है तो वो परमेश्वर के वचन को मानकर हम खोलना है देवनुடைய வார்த்தை ये परमेश्वर का वचन है वेदम சொல்லுகிறது வாயை விரிவாய் திற वचन में लिखा है कि अपने मुंह को अच्छे तरह से खोलना வாயை விரிவாய் திற अपने मुंह को अच्छे तरह से खोलना उन्हें ना நன்மையால் நிரப்புவே तब मैं तुझे भलाई से भर दूंगा उन्हें நன்மையால் நிரப்புவே तब मैं तुझे भलाई से भर दूंगा இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்முடைய வாய் தேவையில்லாமல் திறக்கிறது आज कई बार अपने मुख जो व्यर्थ बातों के लिए हम खोलते हैं व्यर्थ बातों के लिए मुंह खोलते हैं परमेश्वर के लिए जो पसंद नहीं उस तरह की बातों को बात करते हैं जो बातों के लिए अपने मुंह को खोलेंगे उसी बातों से आपको भरा जाएगा यदि आपके घर के पड़ोसी के बारे में आप टटा उड़ाते हैं मजाक करते हैं गलत बात करते हैं तो आप जिंदगी पर भी वैसे भर जाएगा ஒரு வேளை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா அவங்க என்னதான் இருக்கட்டும் அவங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு தாவீது சொன்னானமா சவுல் மாமே சவுலுக்கு சவுளை கொல்வதற்கு எவ்வளவோ அவனுக்கு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைச்சது ஆனா அவன் என்ன செய்யல அபிஷேகம் பண்ண மேட்ட மேல கைய வைக்க மாட்டையா देखो जैसे தாவீது
जो सऊल के ऊपर अभिषेक था वो कैसे भी उसको कितनी बार भी मौका मिलने दे, वो जितना भी गलत करने दे, परमेश्वर के विरोध उसने उस सऊल के ऊपर उसने हाथ नहीं रखा, क्योंकि उसके ऊपर परमेश्वर का अभिषेक था। The anointing person is a different person, my dear brother. परमेश्वर के प्रिय लोगों, जो अभिषेक पाए हुआ इंसान सबसे अलग इंसान है। அது எப்படிப்பட்டவன் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இன்சான் கைசே भी रहने दे। ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தேவன் மகிமைப்படுத்துகிறார். சோ அபிஷேக் பாயவா இன்சான் கோ பரமேஸ்வர் மகிமா से बुलाता है। நீங்க எதற்காக வாயை திறக்கிறீர்களோ அதுதான் உங்களை நிரப்பும். आप जिस बातों के लिए अपने मुंह को खोलेंगे वही आपकी जिंदगी भर भर जाएगा। குறை சொல்லுகிறவனா இருந்தால் குறையினால தான் வாழ்க்கை நிரம்பி இருக்கும். यदि आप कमी गट्टिया को बोलेंगे आपकी जिंदगी पूरा कमी गट्टिया में भर जाएगा। நீங்க ஆண்டவருடைய நன்மையை பத்தி பேசுகிறவளா இருந்தால் கர்த்தர் உங்கள் வாயை நன்மையால் நிரப்புகிறார். यदि आप परमेश्वर की भलाई के बारे में बात करेंगे तो आपकी जिंदगी पर परमेश्वर अपनी भलाई से भर देगा। जीवन मरण நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, क्योंकि लिखा कि जीवन और मरण अपनी जीभ के अधिकार में है। நீ எதை சொல்லுகிறாய் அதுதான் உன் வாய் நிரம்பப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். इस बातों को मत भूलना कि जो बातों को आप कबूल करेंगे बताएंगे वही आपकी जिंदगी पर है। வாயை விரிவாய் தர என்றால் என்ன நல்ல வாயை திறந்து ஆண்டவரே நன்றி அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, என்னை நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, என்னை உயர்த்தீர் ஆண்டவரே, கர்த்தர் அதனால தான் உன்னை நிரப்புகிறார், அதனால தான் உன்னை நிரப்புகிறார். अपने मुंह को खोलना इसके मतलब यह है कि अपने मुंह को अच्छी तरह से खोलकर परमेश्वर आपने मुझे शुरुआत कर दिया, धन्यवाद आपने मुझे भर दिया है, धन्यवाद परमेश्वर आपकी, आपने मेरी जिंदगी पर सारे काम कर दिया है, धन्यवाद परमेश्वर। तो परमेश्वर आपकी जिंदगी पर सारे काम सफल करता है। ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவஜனமே, परमेश्वर की उपस्थिति पर आए परमेश्वर के लोगों, இந்த காரியத்துக்கு நீ வாயை திறக்கிறாய், आप जो बातों के लिए अपने मुंह को खोलते हैं, வேதம் சொல்கிறது, वचन में लिखा है, தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது நடையை காத்துக்கொள்வாயாக, जब परमेश्वर के भवन पर आते वक्त अपनी चाल चलन को संभाल लेना, उन वार्ता सुरक्षमा இருப்பதாக, अपने शब्द संकेत से रहने देना, ஏனென்றால் தேவன் வாசமாய் இருக்கிறார், क्योंकि वहां परमेश्वर निवास करता है। எதை சொல்கிறீர்களோ आप जो बताएंगे அதுதான் உங்க வாழ்க்கை நடக்க போகிறது, वही आपकी जिंदगी पर चलती है। வாயை விரிவாய் திறக்கும்போது அப்படி மூக்கு ஜப அச்சி தரி செய்து என்ன ஆண்டவர் ஆசீர்வதிட்டார், முதே பரமேஸ்வர ஆசீர்வாத கர்தியா, என்ன உயர்த்திட்டார், முதே ஊச்சா கர்தியா, என்ன நன்மையால நிரப்பிட்டார், முதே பலாய் செய்வர்தியா ஹே, என் தொழிலை ஆசீர்வதிட்டார், மேரே தன்னைக்கு ஆசீர்வாத கர்தியா, ஆயிரம் கணக்கான ஜனங்கள் என் கீழ வேலை செய்றாங்க, ஹசாரோ லோக் மேரே நீச்சே காம் கர்தே ஹே, என் வாழ்க்கையில் என்னை குறை இல்லை, மேரே ஜிந்தை பர் கோய் கமி கட்டி நீயே, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், பரமேஸ்வர மேரா சர்வா ஹே, நான் தாழ்ச்சி அடைவதில்லை, முதே கோய் கமி கட்டி நீயே, எனக்கு ஒரு குறையும் இல்லை, முதே கோய் கமி கட்டி நீயே, என்னை ஆமென் கர்த்தர் ஆமென் நன்மையான மகிமையினால நன்மையினால என்னை நிரப்புகிறார், பரமேஸ்வர் அப்படி மகிமா சே அப்படி பலாய் சே முஜே பர் தியா ஹே, அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார், மேரே ஆத்மா கோ தசலி தேதா ஹே, ஹalleluya ஹalleluya, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், பரமேஸ்வர் மேரா சர்வா ஹே, நான் தாழ்ச்சி அடையே மே முஜே கோய் கமி நீ, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து முஜே வோ ஹரி சராய்தா ஹே, புல்லுள்ள இடம் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், ஹரி காஸ் கே மத்லப் வோ ஆசீர்வாத் பாய்வ ஜகா ஹே, அமர்ந்த தண்ணி நண்டையில் கொண்டு வீடுகிறார், முஜே பனி மே ஜாகர் சோடதா ஹே, ஹalleluya அமர்ந்த தண்ணீர், அல்லேலூயா, நம்ம எதை வாயை திறக்கிறோம் அதுதான் தேவன் நிரப்ப முடியும். ஜெய்சே அப்படி மூக்கு கொல்லிங்க வைசே பரமேஸ்வர மே பர சக்தா, வாயை திறக்காத ஒரு மனிதனை தேவன் நிரப்ப முடியாது, ஐசே ஏக் வி இன்சான் கோ பரமேஸ்வர பரா நீ சக்தா கி உன்கே மூக்கு பரவர நீ கொல்தே ஹே, இந்த நாள்ல நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் தேவனுடைய சமூகத்தில இருந்து அந்த காரியத்தை பெற்று கொண்டு நின்று கொண்டிருக்கிறேன், அல்லேலூயா, ஆஜ் கே தின் மே யஹா கடாய் தோ பரமேஸ்வர கி உபஸ்தித்தி சே உஸ் பாத்தோ கோ பாக்கர் யஹா கடா ஹூ, உன் வாயை திறக்கும்போது தேவன் சில காரியத்தை செய்ய போகிறார், ஜப் அப்படி மூக்கு கொல்தே வித் பரமேஸ்வர ஆப்கி ஜிந்தகி பர குச் காம் கோ கர்தா ஹே, நீங்க துதிக்கும்போது ஏதோ ஒரு காரியம் நடக்க ஆரம்பிக்கிறது, जब आप स्तुति करते हैं कुछ तो बात बनती है, लेकिन ஆண்டவர் நன்றி என்று சொன்னவுடனே ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது, जब आप परमेश्वर को धन्यवाद बोलते हैं आपकी जिंदगी पर कुछ काम करती है, ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து இயேசுப்பா நன்றி அப்பா எனக்காக இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்கள் வாயை நிரப்புகிறார், परमेश्वर की उपस्थिति पर एक आधे घंटे भरकर परमेश्वर मेरी जिंदगी पर ये काम आपने कर दिया है, धन्यवाद परमेश्वर, आपकी जिंदगी पर वो काम कर देता। I want to tell you something, मैं आपसे कुछ बताना चाहता हूं, here after something is going to happen in your life, आज के बाद आपकी जिंदगी पर कुछ तो बनने वाली है, इधर फिर तो वाकई ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது, आज के बाद आपकी जिंदगी पर कुछ तो काम चलने वाली है, வாயை இனி விரிவாய் தர ஆண்டவருக்காக, परमेश्वर के लिए अपने मुंह को अच्छी तरह से खोलना, மரணத்தை அல்ல மரண को नहीं ஜீவனை தரப்பாயாக, ஜீவன் को खोलना, வாயிலிருந்து ஜீவன் பிறந்து ஓட போகிறது, और तेरे मुंह से जीवन निकल कर आएगा, எதை சொல்வாய் கர்த்தர் நிறைவேற்றுவார், जो भी बोलेंगे परमेश्वर उसे पूरा करेगा, இங்கே இருக்கிற சாதாரண உடை கொண்ட அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார், यहां रहने वाले साधारण लोगों को लेकर परमेश्वर असाधारण काम करेगा, வாயிலே ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, क्योंकि आपके मुंह में வாயை விரிவாய் தர, அப்படி மூக்கு அச்சி தர, இந்த நாள்ல கர்த்தர் வாயில ஏதோ ஒரு வார்த்தை கொடுக்க போகிறார், आज के दिन आपके मुंह में परमेश्वर कुछ तो वचन देने वाला है, आपके मुंह पर परमेश्वर अपने वचन को देने वाला है, देवन उन वाइले वार्ते கொடுக்க விரும்புகிறார், अपने मुंह पर परमेश्वर अपने वचन को देना चाहता है, இங்க அமர்ந்திருக்க தேவஜனமே, यहां बैठे हुए परमेश्वर के लोगों, வாயை நீங்க தரக்க தரக்க நான் பார்க்கிறேன் தேவனுடைய வார்த்தை உன் வாய்க்குள்ள வருகிறது, जैसे अपने मुंह को खोलते खोलते मैं देख रहा हूं परमेश्वर के वचन आ रही है, எத்தனை பேருடைய வாய்கள் திறந்திருக்கிறது, जितने लोग की मुंह खुली है, ஆண்டவருடைய சமூகத்திலே திறந்த மனமாய் இருங்கள், परमेश्वर की उपस्थिति पर खोले हुए मन के साथ रहना, ஆண்டவர் உங்கள் வாயிலே வார்த்தை
வார்த்தையை வைக்கிறார் பரமேஸ்வர் அப்கி மூ பர் அப்னி வச்சன் கோ ரக்தா ஹே தேவன் வார்த்தையினால் அண்ட சராசத்தை படைத்தார் கியோகி அப்னி வச்சன் சே பூரி சன்சார் கோ பனாயா இந்த உலகத்துக்குள்ள எல்லாவற்றிலும் ஆண்டுடைய வார்த்தை அமைந்திருக்கிறது இந்த சாரே சன்சார் மே ஜோ குச் ஹே சப் மே பரமேஸ்வர் கி வச்சன் ஹே உன்னுடைய கிட்னில ஆண்டுடைய வார்த்தை இருக்கிறது அப்னி கிட்னி மே பரமேஸ்வர் கி வச்சன் ஹே இருதயத்தில் ஆண்டுடைய வார்த்தை இருக்கிறது அப்னி இருதய மே பரமேஸ்வர் கி வச்சன் ஹே ஆண்டுடைய வார்த்தை இருக்கிறது அப்னி ஆக்கோ மே பரமேஸ்வர் கி வச்சன் ஹே சரீரத்தில் ஒவ்வொரு அவயத்தில் ஆண்டுடைய வார்த்தை இருக்கிறது அப்னி சரீர் கே ஹர் ஏக் அங்க மே பரமேஸ்வர் கி வச்சன் ஹே தேவன் உலகத்தை ஜெயிக்கிறார் परमेश्वर से जो जन्म है वो संसार को जाएगा है और वो वचन देदारी होकर संसार पर आया और वो वचन तेरे अंदर है जब आप अपने मुंह खोलेंगे परमेश्वर की वचन तुझे लेकर बड़े काम करेगा आशीर्वादम तेरे लिए आशीवाद की जरूरत नहीं नन्मेगल भलाई की जरूरत नहीं पहला तेरे लिए परमेश्वर की वचन की जरूरत वार्ता இருக்கும் என்றால் நன்மை வருகிறது जब वो वचन है तो आपके लिए भलाई आएगा वार्ता இருக்கும் என்றால் ஆசீர்வாதம் வருகிறது வச்சனே தோதிரிலே ஆசீர்வாதம் எங்க வார்த்தை உண்டோ அங்க மகிமை உண்டு வச்சனே வஹா மகிமா ஹே எங்க வார்த்தை உண்டோ அங்க ஆசீர்வாதம் உண்டு வச்சனே வஹா ஆசீர்வாதே எங்க வார்த்தை உண்டோ அங்க செழிப்பு உண்டு வச்சனே வஹா ஹரியாலி ஹே ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார் பரமேஸ்வர் வச்சன் கோ தேதா ஹே பஞ்ச மந்திரக்கிறது அக்கால் ஆ கயா தா ஆமென் எலிசா சொல்லுகிறார் எலிசா கேதா நாளைக்கு இதே நேரத்தில பஞ்சம் இருக்காதய்யா கல் இசி சமயமே ஆக்கால் நை ரஹேகா அவன் பணம் கொடுக்கவில்லை உஸ்னே பைசா தோ நீ தியா அவன் அரிசி கொடுக்கவில்லை உஸ்னே சாவல் நீ தியா கோதுமை கொடுக்கவில்லை கேவ் நீ தியா என்ன கொடுக்கவில்லை தேல் நீ தியா தேவனுடைய வார்த்தையை கொடுத்தா மகா பரமேஸ்வர் கி வச்சன் கோ தியா God परमेश्वर की वचन को दिया of God परमेश्वर की वचन को दिया நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன் மேபி பரமேஷ்வர் கி வசனம் கொண்டு இருக்கிறேன் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள் எத்தனை லோ தயார் ஹே அன்பு தேவ ஜனமே பரமேஷ்வர் கி பிரிய லோகோ இந்த நாளைக்கு பிறகு உன் வாழ்க்கை மாறுகிறது आज के दिन के बाद आपकी जिंदगी बदल रही है கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து கொள்வீர்களாக பரமேஷ்வர் கி வசனம் கொண்டு லேலேனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இயேசு क्या कहता है நான் உனக்கு வார்த்தையை தருகிறேன் நான் तुझे वचन देता हूं நீ அதை புசிப்பாயாக तू उसे खा लेना அன்புடைய பிரியமானவர்களே பரமேஷ்வர் கி பிரிய லோகோ இந்த வசனம் சொல்லுகிறது நம்ம வசனம் லிகா அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன் तब मैंने दृष्टि की और क्या देखा कि मेरे और एक हाथ बढ़ता हुआ கையில ஒரு புத்தக சுருள் இருந்தது और उसमें एक पुस्तक है 10 வசனம் சொல்கிறது 10 வசனம் லிகா है அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார் उसको उसने मेरे सामने खोलकर फैलाया அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது और वो दोनों और लिखी हुई थी என்ன எழுதியிருக்கிறது क्या लिखा था புலம்பலும் தவிப்பும் ஐயோ என்று எழுதியிருக்கிறது और जो उसमें लिखा था कि वे विलाप और शोक और दुख भरे वचन थे ஆண்டவர் அந்தந்த சமயத்துக்கு ஏற்றவாறு வெளிப்பாடை கொடுக்கிறார் देखो परमेश्वर ने उस समय के अनुसार प्रकटीकरण देता है ஆண்டவர் இந்த ஜனத்துக்கு என்ன கொடுக்க விரும்பினார் அதை கொடுத்தார் परमेश्वर ने अपने लोगों के लिए जो देना चाहता था उसे दिया ये जनங்கள் கீழ்ப்படியாத ஜனங்களாக இருந்தார்கள் क्योंकि यहां के लोग वे लोग परमेश्वर की बातों को नहीं मानते थे அதனால் ஆண்டவர் சொல்கிறார் इसलिए परमेश्वर कहता है இவர்களுக்கு இந்த வார்த்தை தான் வர போகிறது इनके लिए यही वचन आएगा இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் இயேசு के नाम से कहता हूं ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிகிற அத்தனை பேரை கேட்டுக்கொள்ளுங்கள் जो परमेश्वर की वचन के ऊपर जो भरोसा रखते हैं मानते हैं उन சொல்லு தம்முடைய ஊரே காரணத்துக்கு தம்முடைய தீர்க்கதரிசிக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை வைக்கிறார் परमेश्वर अपने सेवक के लिए अपने भविष्यवक्ता के लिए वचन को रखता है देवन स्क्रॉल द स्क्रॉल इज गिविंग द रेवलेशन जो पुस्तक जो पुस्तक है परमेश्वर की प्रकटीकरण को देती है लूबो रो वल्ली मोहो देवन வெளிப்பாடை கொடுக்கிறார் परमेश्वर प्रकटीकरण को देता है அது வெளிப்பாடு என்ன वो प्रकटीकरण क्या है இன்னைக்கு என்ன தேவை அதை தேவன் கொடுக்கிறார் आज तेरे लिए जो जरूरत है उसे परमेश्वर देता है இன்னைக்கு என்ன தேவை அதை ஆண்டவர் கொடுக்கிறார் आज तेरे लिए जो जरूरत है उसे परमेश्वर देता है தேவச்சனமே परमेश्वर की प्रिय लोगों ஆண்டவருடைய ஸ்க்ரோல் ஆண்டவருடைய புத்தகம் என்ன परमेश्वर की पुस्तक क्या है ஆண்டவருடைய கையில் இருக்கிற புத்தக சுருள் என்ன परमेश्वर की हाथ में रहने वाले पुस्तक क्या है என்ன எழுதப்பட்டிருக்கிறது उसके अंदर क्या लिखा गया உன்னை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது தேரே பாரே में क्या लिखा गया है குடும்பத்தை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது பரிவார் के बारे में क्या लिखा गया है இந்த பார்வை உனக்கு வரும் என்றால் நீ அறிந்து கொள்ள முடியும் इस तरह की नजर तेरे पास आएगा तो तू उस बातों को समझ सकता है यू कैन रीड इट आप उस पुस्तक को पढ़ सकते हैं रीड इट आप पढ़ सकते हैं தேவன் உனக்காக உங்களுக்காக சபைக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை காணுகிற ஒரு ஆவிக்குரிய கண்கள் தேவை परमेश्वर आपके लिए आपके परिवार के लिए आपके कलीसिया के लिए परमेश्वर ने क्या रखा है उसे उस पुस्तक में देखने का आंख तेरे लिए जरूरत है இந்த கண்ணு இல்லாதவன் இந்த மாதிரி அனுபவம் இல்லாதவன் வாழ்க்கையில முன்னேற முடியாது इस तरह के आत्मिक आंख जिसके पास नहीं है वे लोग अपनी जिंदगी पर बढ़ नहीं सकते हैं और दीर्घदर्शी यार ये भविष्यवक्ता कौन है அவன் தேவனுடைய கையில் இருக்கிற சுருளை அந்த புத்தக சுருளை வாசிக்கிறவன் தான் ஐயா ये भविष्यवक्ता कौन है वो परमेश्वर के हाथ में रहने वाले उस पुस्तक को पढ़ने वाला यगरा 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 मखलो बूला हलरा हसुरा எடியோ உடுகர சங்கடமூர கட்டல் முறபா
दिलबोय அவன் செய்வது சில நேரத்துல உங்களுக்கு புரியாதுங்க भविष्यवक्ता जो काम करता है कुछ समय पर आपको समझ में नहीं आता है அவன் என்ன செய்கிறான் சில நேரத்துல புரியாது वो क्या करता है आपको समझ में नहीं आता है தேவன் சில நேரத்துல அவளை வழிநடத்துற முறைகள் வித்தியாசங்க क्योंकि कुछ समय पर परमेश्वर उन्हें जो मार्गदर्शन करता है वो सबसे अलग है உங்களுக்கு விளக்குவதற்காக தேவன் சில நேரத்துல தீர்க்கதரிசி வித்தியாசமான அனுபவத்தை நடத்துகிறார் आपको विवरण दिलाने के लिए कुछ समय पर भविष्यवक्ता को परमेश्वर निराला जगह पर लेकर जाता है यस 20वां அதிகாரம் சொல்லுகிறது ஏசாயா की नबी की पुस्तक 20वां अध्याय पर लिखा है उसमें पहला और दूसरा वचन को आप पढ़ सकते हैं असरिया राजावा के सरखोनाले அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்தில் இரண்டாம் வசனம் கர்த்தர் அமோசின் குமாரனாகிய எசையாவை நோக்கி நீ போய் உன் அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்துக்கோள் உன் காலில் இருக்கிற பாதரட்சை கலட்டு என்றார் அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமல் வெறும் காலாய் நடந்தான் और 20 वचन पहले वचन में लिखा कि जिस वर्ष में अश्शूर के राजा सरगन की आज्ञा से तर्तान ने अस्दोद आकर उसे युद्ध किया और उसको ले भी लिया और दूसरा वचन में लिखा कि उसी वर्ष यहोवा ने आमोस के पुत्र यशायाह से कहा जा और अपनी कमर का टाट खोल और अपनी जूतियां उतार और उसने वैसा ही किया और वह नांगा और नंगे पांव घूमता फिरता था மூன்று வருஷம் சொல்லப்போது கர்த்தர் எகிப்தின் மேல் எத்தியோப்பியின் மேல் வரும் மூன்று வருஷத்துக்கு காரியங்களுக்கு அடையாளமாய் குறிப்புமாக என் ஊழியக்காரன் எசியா வஸ்திரம் இல்லாமல் வெறும் காலாய் நடக்கிற போகிறார் और तीसरा वचन में लिखा कि तब यहोवा ने कहा जिस प्रकार मेरे दास यशायाह 3 वर्ष से उकाड़ा और नंगे पांव चलता आया है कि मिस्र और कूश के लिए चिन्ह और लक्षण हो तब यहोवा ने कहा जिस प्रकार मेरा दास यशायाह 3 वर्ष से उगड़ा और नंगे पांव चलता आया कितना साल नम तमिल सर एल इंग्लिश वासी मूना वसन अंग्रेजी में पढ़ सकते ஐயா 3 வருஷம் ஒருத்தர் நங்கவாலையா தேக்கோ 3 சால் சே நங்கே பாவ சொல்ற ஒரு நிர்வாணமான உன்னதமான ஒரு ஊழியக்காரன் ஏக் பரமேஸ்வர் கா பரம்பரை ஒரு உன்னதமான தீர்க்கதரிசி ஏக் பவிஷ்யவக்தா ஹே ஒரு உன்னதமான தீர்க்கதரிசி 3 வருஷம் வஸ்திரம் இல்லாமல் அலைகிறான் ஏக் பரம்பரதான் பவிஷ்யவக்தா ஒரு நங்கே பாவ கப்படே கி பினா சல் ரஹா ஹே வித்தவுட் டிரஸ் அண்ட் வித்தவுட் ஷூஸ் வித்தவுட் சப்பல் சப்பல் கி பினா ஒரு கப்படே கி பினா ஓகும் ரஹா ஹே தேவன் சில நேரங்களிலே தீர்க்கதரிசிகள் நடத்துறது அப்படிதான் कुछ समय पर परमेश्वर भविष्यवक्तों को ऐसे भी चलाता है आश्चर्य पड़ा कूड़ा तब आप ताजुब नहीं होना ये तो नडकदु तब समझ लेना कुछ तो चल रहा है ये तो नडकदु कुछ तो चल रहा है அன்னுடைய பிரிய மனசில் நேரத்தில் ஊழியக்காரங்களை கர்த்தர் வித்தியாசமா தீர்க்கதரிசியில வித்தியாசமா நடத்தும் போது ஆச்சரியமாய் பார்க்காதீர்கள் பரமேஸ்வர் பிரிய லோகோ जब परमेश्वर ने अपने दासों को अपने भविष्यवक्ताओं को अलग तरीके से चलाते वक्त आप उन्हें अलग तरीके से मत देखना हालेलुया सत्यमा चलेंगे हालेलुया சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா இந்த இடத்துல நம்ம தமிழ்ல சரியாக புரிந்து கொள்ள மாதிரி எழுதவில்லை அந்த அங்க எழுதி இருக்க அப்போது கர்த்தர் எகிப்தின் மேல் எத்தியோப்பியின் மேல் வரும் 3 வருஷத்துக்கு காரியங்களுக்கு அடையாளமா அது ஒரு நம்ம சரியான அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியாது ஆக்சுவலி என்ன என் தாசனாக இயேசையா 3 வருஷம் எப்படி நிர்வாணமாய் வஸ்திரம் இல்லாமல் வெறும் காலாக அவன் வஸ்திரம் இல்லாமல் அவர் வெறும் காலாக எப்படி அவன் நடந்தானோ அப்படியே 3 வருஷம் இந்த தேசத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது என்பதை குறித்து இந்த இடத்துல தேவன் வெளிப்படுத்துகிறார் मेरे दास यशायाह ने 3 साल तक बिना कपड़े से बिना चप्पल से वो जैसे चला वैसे देश के ऊपर 3 साल अकाल आने वाली है சில நேரத்துல ஆண்டவர் வெறுமையான கால் நடக்க சொல்லிடுவாரு கொஞ்ச சமயம் பரமேஸ்வர் நம்மை நங்கே பேர் சலா செய்தா ஹே ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது வா குச் தோ காரண ஹே ஏதோ ரகசியம் இருக்கிறது குச் தோ ரகசிய ஹே சில நேரத்துல ஊழியக்காரன் சொல்ற உபாசம் விடுன்னு சொன்னா உபாசம் விடுப்பா கொஞ்ச சமயம் சேவக்க கேட்டா கி உபாஸ் லேனா தோ உபாஸ் லேனா தீர்க்க தரிசிகளுக்கு ஒன்னு வெளிப்படுத்தாம ஒன்னு செய்ய போகிறது இல்ல ஏகோ பரமேஸ்வர் நம்மை பவிஷ்யவக்தா கோ குச் பாத்தோ கோ பதானே பினா குச் நீ கர்த்தா ஹே ஆமோஸ்ல 3வது அதிகாரம் 7 அதான் சொல்றது அவன் தீர்க்க தரிசிக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் ஆமோஸ் 3வது அதிகாரம் 2வது வசனம் லிகா கி வோ பவிஷ்யவக்தா கோ பிரகட் கர்த்தா ஹே தேவன் ஒரு காரியத்தை இந்த பூமியில் நடப்பிக்க வேண்டும் என்றால் यदि परमेश्वर इस पृथ्वी पर कुछ कामों को करना है तो அவர் தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு முதலாவது காண்பிக்கிறார் பைல அப்படி பவிஷ்யவக்தா கோ दिखाता है இந்த இடத்துல காந்திருக்க தேவஜனமே यहां बैठे हुए परमेश्वर के प्रिय लोगों சில நாட்கள் ஏதோ ஒரு வித்தியாசமான சில காரிய நடக்க போகிறதை புரிந்து கொள்வீர்களாக இந்த பாத்துக்கு சமயத்தில் கி அனிவலி कुछ दिनों पर कुछ तो निराला काम होने वाली है और आश्चर्य में पार का
பார்க்காதீர்கள் उसे ताज्जुब से मत देखना ஒரு அதிசயமாய் பார்க்காதீர்கள் அதிசயமாய் மட்டும் விடோதமாய் பார்க்காதீர்கள் ஆப் उसे अलग नजर से देखना यस தீர்க்கதரிசி ஏசாய் பவிஷ்யவக்தா மேஜர் ப்ராஃபட்ல மேஜர் ப்ராஃபட் இவர்தா सारे பவிஷ்யவக்தா में सबसे बड़ा பவிஷ்யவக்தா ஏசாய் இர்மியா இந்த ரெண்டு பேர் என்பது பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய பைபிள் காலேஜில் பாடம் எடுக்கும்போது சொல்லி கொடுப்பது பவித்ர சாஸ்திரமே எசையா ஆர் எரேமியா எஹி தோன் லோகே ஜோ பவிஷ்யவக்தா மே சப்சே ஸ்ரேஷ்ட பவிஷ்யவக்தா ஹே தேர் இஸ் எ மைனர் ப்ராஃபட் இஸ் தேர் ஆர் உஸ்மே சோட்டே பவிஷ்யவக்தா ஹே ஓசியா யோவேல் ஆமோஸ் ஒபேதியா இவங்க சின்ன சின்ன தீர்க்கதரிசிகள் ஓசியா யோவேல் ஆமோஸ் ஆமோஸ் ஒபேதியா ஏ சப் சோட்டே பவிஷ்யவக்தா ஹே எசையா இஸ் எ மேஜர் ப்ராஃபட் உன்மே எசையா ஜோ ஹே சப்சே படே பவிஷ்யவக்தா ஒரு உன்னதமான ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா ஏ சப் से परम प्रधान की श्रेष्ठ भविष्यता सब लोग उसके अलग नजर से देखे क्योंकि उसको देखते पागल समझ कर सब भाग जाते पागल नहीं है அவன் சொன்ன நடக்கும் क्योंकि वो जब बोलता है तो वैसे होती है அவன் வர்றானே கிராமம் பயப்பட ஆரம்பிச்சிரும் जब वो आता है तो वो पूरा गांव அந்த நாடு அந்த நாட்டில இருக்கிற ஜனங்கள் பயந்துருவாங்க उस देश के सारे लोग डरते थे இது நடக்க போகுது यही होने वाली this है this is a ten time revival god is going to something happens in entire world hallelujah आखिरी समय पर यही तरह की बातों को पूरे संसार पर होने वाली है ये शिको अलिबो ओतिनि का रसूल का एकमातियाला ஆராதனை நேரத்துல நான் நிறைய நேரத்துல படிக்கிறது எல்லாம் தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தையை படிக்கிறேன் கத்தர் பெரிய வழியை திறந்திருக்கிறார் பெரிய மார்க்கோ கோலா ஹே எல்புரோ அனி அனிய சுகோ நமா தூதர்கள் அணி அணியாக வருகிறார் ஜூண்டோக்கர் ஹமாரே பாஸ் ஆ ரஹீ கோபரான சொன்னதை மாறாத தெய்வம் மே ஜோ கேதா கி ஜோ பர்மேஷ்வர் நே ஜோ போல்தா ஹே வோ நஹீ பதல்தா ஹே அரஹந்தரா குருடனுக்கு கண் கொடுக்கிற கடவுளாக நான் இருக்கிறேன் ஓ கேதா கி அந்தே கோ ஆஸ் தேதா ஹூ ஈனி மஹா நொந்து போனவனை நான் கொண்டு வருகிற காலம் சொல்லுகிறார் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவனை நான் கொண்டு வருவேன் ஆவியன சொல்லுகிறார் ஜிசே மரண கிளிய நியுக்தி கியா ஹே உன்னே பீ மே பச்சா கர் லேகர் சொல்லும் போது ஆவிக்குரிய உலகத்துல அநேகருடைய தூக்கு நுழை அதாவது செத்து போக வேண்டும் என்று மரணத்துல இருக்கிற அநேக பேருடைய அந்த அங்க நான் மேல பாக்குறேன் அந்த ஆவிக்குரிய உலகத்துல அத்தனைருடைய அந்த அவன் தூக்குக்காக எந்தெந்த கயிறு ஆயத்தப்படுத்துறாங்களோ எதெல்லாம் விச குடிக்கு சாவல் நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் ஆவியான தூக்கி உடைச்சி எரிகிறதை பார்க்கிறேன் இப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ஆலயத்துல கொண்டு வர போகிறான் எல்லாம் அரசனியான் मैं देख रहा हूँ कि इस आत्मिक दुनिया पर जो विष पीकर जो जहर पीकर मरना है या तो फांसी डालकर मरना है उस तरह के लोगों को परमेश्वर उस बंधन से तोड़कर लेकर आ रहा है I want to emphasize here. इस बातों को मैं विवरण दिलाना चाहता हूँ। मैं उसे बोल रहा हूँ कि वाला कोई भार कर रहा है। मैं जब बात करते हैं तो आत्मिक दुनिया को देख रहा हूँ। अनेक बेर मानदंड कुर्ती सांग विरुद्ध कर रहे हैं। अनेक पूरा जाति गलाई अंदर उड़ी आवियान वर इन द नाले अंगर दे बुटरी कर रहे खाने कर रहे हैं। कहीं लोग जो अन्य जाति लोग हैं जो जहर पीकर अपनी जिंदगी को खुदकुशी करना चाहते हैं उन लोगों को उस बंधन से बाहर लेकर आते हुए मैं देख रहा हूँ अनेक तूक खैर गई अभी एरिंद पोकते नान पार कर रहे हैं कहीं फांसी की उस रस्सियों को वो जल रहा है उसे मैं देख रहा हूँ பரமேஸ்வர் கிடையாது ஆவியான சொல்லுகிறார்
ஒரு பெரிய போர்வையினால் மூடப்படுமோ அப்படி தேவனுடைய அற்புதங்கள் அப்படியே மூடுகிறதை பார்க்கிறேன். ஜிஸ் தர எக் சாதர் சே எக் ஜஹா கோ ஹம் ஓட்தே ஹே வைசே பரமேஸ்வர் கி சங்காய் தேனி வாலி சாமர்த் ஹமாரி பீச் மே ஓட் லியா ஹே. ஓ லா பா 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 ஓ லா பா 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 எஸ் எஸ் ஆமென். லிக் எல்போரா எல்போரோ ஷகெல்பா. The miracle is taking place right now. Is jahan par parmeshwar ki chamatkar ho rahi hai. The miracle is taking place right now. Uske chamatkar chal rahi hai. Main anayude shareeratil arpudangal nadakkaradai paarkaren. Main kahin log ki shareer par chamatkar ho rahe hai use dekh raha hu. Yesu ke naam se cholugren. Yesu ke naam se kehta hu. Kitne naale ki pharag. Aaj ke din ke baad. Unke shareeratil kartrude magime khanbeergal. Hum aapke shareer par parmeshwar ki mahima ko dekhenge. Inne ki vandirukra athane pera meendum report edukumadanga ondrum irukada. Yahan ve har ek log jab bimari ke bare mein report lenge aapke shareer mein kuch nahi rahega. Inne ki pharag ni रिपोर्ट எடுக்கற கே ஜீரோ இருக்கமால அல்லாஹ் के बाद जो भी रिपोर्ट चेक करेंगे वो पूरा शून्य बन जाएगा. ஆண்டவருடைய ஆவியானவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். क्योंकि पवित्र आत्मा आपकी जिंदगी पर चमत्कार किया है. ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு காரியங்களை செய்ய போகிறார். आपको लेकर बड़े महान काम करने वाला है. ஆண்டவருடைய பிரியமானவர்களே परमेश्वर के प्रिय लोगों यसया தீர்க்கதரிசி 3.5 ஆண்டுகள் வஸ்திரம் இல்லாமலும் சப்ப செருப்பு இல்லாமலும் காலில் இல்லாமலும் அவனை தேவன் நடக்க செய்திருக்கிறார். यसया नबी को परमेश्वर ने 3 साल तक उसे बिना कपड़े से बिना नंगे पैर से उसे परमेश्वर ने चलाया है. ஆண்டவருடைய பிரியமானவர்களே परमेश्वर के प्रिय लोगों தேவன்
சில நேரங்களில் நடத்துற பாதை வித்தியாசமாக இருக்கும் குச் சமயம் பர் பரமேஸ்வர் ஹமே லேக்கர் ஜானே வாலே மார்க் சப்சி அலக் திகேகா அந்த பாதையில் ஏதோ ஒன்றை அவர் நமக்கு கற்று தருகிறார் பர் தோ உஸ் மார்கோ பர் பரமேஸ்வர் ஹமே குச் தோ சிகாதா ஹே ஏனென்றால் ஆவிக்குரிய உலகம் எதை சொல்கிறதோ அந்த பூமியிலே தேவனுடைய தாசர்களும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் கியூகி ஆத்மிக் துனியா பர் ஜோ கேதே ஹே உஸே ஹி பவிஷ்யவக்தா லோக் இஸ் பிருத்வி பர் கர்தே ஹே யஸ் கேனி மஹலியோ ஷேனி மலியோ நான் வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன் அப்போது கர்த்தர் நீ கண்டது சரியே என் வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார் யாரா ஒரு பாரா Jeremiah 1 chapter 1 verse 11 and 12 Yehova ka ye vachan mere paas pahuncha hey Jeremiah tujhe kya dikhai padta hai maine kaha mujhe badam ki ek tehni dikhai padti hai tab Yehova ne mujhse kaha tujhe teek dikhai padta hai kyunki maine apne vachan ko pura karne ke liye jagrut hu உபல்னே வாலே ஏக் பர்தன் கே லியே கர்த்த ஹை வீட்ல ஒரு மரத்தா என்று காமிக்கிறார் மரத்துக்கும் அர்த்தம் உண்டு யதி கர் பர் பர்மிஷன் நே ஹமே ஏக் பேட் கோ திகாதா ஹை உஸ்கே லியே அர்த்த ஹை அப்பொழுது கர்த்த நோக்கி வடக்கே இந்த தீங்கு தேசத்துடைய குடிகள் எல்லாரும் மேல வரும் என்று சொல்கிறார் ஆர் ஜிஸ்கா பரமேஸ்வர் நே முஜ்சே கஹா கி உத்தர திசா கி ஓர் சே கஹா தப் யெகோவா நே முஜ்சே கஹா கி இஸ் தேஷ் கே சப் ரஹனே வாலே பர் உத்தர திசா கி விபத்தி ஆ படேகி அன்னுடைய பிரியமானவர்களே பரமேஸ்வர் கி பிரிய லோகோ ஆண்டவர் காமிக்கிற பானையிலும் அர்த்தம் உண்டு தேகோ பரமேஸ்வர் திகானே வாலே பர்தன் மே பி एक अर्थ है पाने காமிக்கறானா பானையில அர்த்தம் உண்டு एक अंडा दिखाता है उसमें भी करते हैं और मरम खान के अंदर मरम अर्थम உண்டு एक पेड़ दिखाता है उसके लिए भी करते हैं சொல்லுங்க எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு बोलिए सबके लिए करते हैं आमा वा वा கூட நட போ சங்கரா பா எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு सबके लिए करते हैं சதம சொல்லுங்க எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு बोलिए सबके लिए करते हैं आमा சம்பரா காலா பதிலா நல்ல ஆமா சகரா தியா இருக்க கூடிய குரூப் ஆமா ஷகில் போ ஹalleluya hallelujah சொல்லுங்க எல்லாவற்றுக்கும் அர்த்தம் உண்டு बोलिए सबके लिए एक अर्थ है हमें பானை இருக்கிற பானைக்கு அர்த்தம் உண்டு एक हंडा है उसके लिए भी अर्थ है ஒரு மரம் இருக்கிற மரத்துக்கு அர்த்தம் உண்டு एक पेड़ है उसके लिए भी अर्थ है சொல்லுங்க எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு बोलिए सबके लिए अर्थ है நல்ல கைய வைத்து சொல்லுங்க எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு हाथ उठाकर बोलिए सबके लिए अर्थ है நல்ல கைய வைத்து சொல்லுங்க அர்த்தம் உண்டு अच्छी तरह से हाथ उठाकर बोलिए सबके लिए अर्थ है எதை காண்பிக்கிறார் அதுக்கு அர்த்தம் உண்டுங்க परमेश्वर जो कुछ दिखाता है सबके लिए अर्थ है ஒரு ஊஞ்சல் தெரினா அர்த்தம் உண்டு एक झूला है उसके लिए भी अर्थ है ஊஞ்சல் ஊஞ்சல் हालेलुया हमें ஒரு தண்ணி தெரினா தண்ணிக்கு அர்த்தம் உண்டு पानी दिखाई दे रहे उसके लिए भी अर्थ है और ती தெரிதனா தீல அர்த்தம் உண்டு அக்னி दिखाई दे रहे उसके लिए भी अर्थ है हमें என்ன தெரிகிறது அத்தனைக்கு அர்த்தம் உண்டு परमेश्वर आपके लिए जो दिखाता है सबके लिए अर्थ है தேவன் தம்முடைய தாசல் தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் காண்பிக்கிறார் परमेश्वर अपने दास भविष्यवक्ताओं के लिए ये दिखाता है ओला शिकेनीमा आमेन ए लिबहाला எல்லா கமத்தி போட்ட லெவதான் லெவல் ஹalleluya आपकी जो स्थिति है सारे बातों को उल्टा कर कर डाला है எல்லா பாத்திரம் கமந்து போய் கிடக்குது आपकी जिंदगी पर सारे बर्तन उल्टा कर कर डाला है ठीक से बोल रिकल बर எல்லா பாத்திரம் மாமே उल्टा கிடக்குது सारे बर्तन उल्टी पड़ी है ஓ ஷகினி மாந்தரவா ஆமென் உன் வீட்டுக்குள்ள எந்த நன்மையும் கிடையாது तेरे घर पर कोई भी भलाई नहीं है ஆமென் अनेक விதமான பேய்களை பார்க்கிறேன் कई प्रकार की शैतान को देख रहा हूं ஆமென் உன் நன்மைகள் எல்லாம் அது கொண்டு போகுது तेरे सारे भलाई को वो ले कर रहा है பாத்திரத்துல நன்மை வருவது உண்மைதா तेरे बर्तन पर भलाई आ रहा है सच बात है பாத்திரத்தை తిന്നിட்டு அது போகுது तेरे बर्तन से काकर वो जा रही है அது போகுது वो जा रही है आर यू अंडरस्टैंडिंग व्हाट आई एम ट्राइंग टू से मैं जो बता रहा हूं आपको समझ में आ रहा है तुम्हारे घर के हर बर्तन ढके बदला ऐसे उल्टा किए वेले शैतान हर चीज को खाके जा रहा है तुम्हारे घर में कोई भलाई नहीं है तुम्हारे घर में कोई आशीर्वाद नहीं है हमें वो पांच छह किस्म की शैतान है जो तुम्हारे घर को डिस्ट्रॉय कर रहा है नाश कर रहा है और परमेश्वर मैं देख रहा हूं उष्म रखन दुर्बो शकील वरभा उल बरा शिखेन मरो इन मरा और तुम्हारे घर में बुरी बुरी हमें अंधकार की खारी तुम्हारे घर में हो रहा है और तुम्हारे घर में कभी कभी रात में एक दहशत होती है सुन रहे आप लोग तुम्हारे घर में काफी डरावने की खारी हो रही है और शैतान बहुत कूड़े खारे कर रहा है जो तुम्हारे आशीष को छीन के रखा है
और इसके वजह से तुम्हारे घर में लश मरोखोन था रबा, तुम जितना आगे जाना चाहते हो तुम उतना पीछे जाते हो। अभी तक तुम्हारे जीवन में सारे आशीर्वाद का द्वार बंद है, क्या है? सारे आशीर्वाद बंद है। प्रभु यीशु कह रहा है अगर इस बर्तन को वो सीधा करना है तो तुम अपने जीवन को समर्पण करना है। तुम बोलते हो हाँ मैं कौन से समर्पण करना है, प्रभु कह रहा है जैसे तेरे माँ के खोख से तुझे बुलाया उसने, when he called in the womb of your mother, जब तेरे माँ के खोख से जिसने तुझे बुलाया है वो तुझे कह रहा है उसके लिए तू सरेंडर करा भी। अगर आज तू सरेंडर करेगा परमेश्वर, मैं देख रहा हूं कि आध्यात्मिक दुनिया में शिफ्टिंग इज हैपनिंग, मतलब एक ऐसा थस करके तेज निकल रही है, एक ऐसा छुटकी में से एक पावर निकल रही है। मैं देख रहा हूं कि परमेश्वर की आत्मा कह रहा है अगर तू सरेंडर करे तो आज इस दोपहर के समय तुम्हारा लाइफ चेंज होने वाला है, तुम्हारा जिंदगी चेंज होने वाला है, तुम्हारा जिंदगी में परिवर्तन होने वाला है। तुम आज सरेंडर करे तो गॉड का ब्लेसिंग तेरी पर आने वाला है, गॉड का आशीर्वाद तेरी पर आने वाला है। तुम सवाल पूछ रहे हो कि मेरे जीवन में मैं यीशु को तलाश कर रहा हूँ, यीशु के सामने सही हूँ, लेकिन मुझे क्यों ये सारे रुकावट, मुझे क्यों ये सारे प्रॉब्लम में फेस कर रहा हूँ, मुझे क्यों तूफान आ रही है, मुझे क्यों आंधी आ रही है? कि कल बो रबू बुल बर रही खोल बोरो ठन मर रही गंड बो, तुम मरते मरते बचे हुए है लो, तुम लोग डेथ तक तुमने गए, मरण के मुंह तक तुम जाके आए, तुम्हारे फैमिली गॉड ने वहां से तुम्हें रेस्क्यू किया है, समझ रहे हो? तुम मौत तक जाके आए तुम्हारे फैमिली और गॉड ने कई बार बचाया है और यीशु का समय तुम्हारे पर उतर रहा है। क्या आप सरेंडर करना चाहते हो, अपने आप को अर्पण करना चाहते हो? अपने हाथ को उठा लेना, कितने लोग तुम्हारे साथ आए हैं, अपने हाथों को उठा लीजिए और गॉड का ब्लेसिंग इन पर आने वाला है। एक दो और कौन कौन है तुम्हारे साथ आए, मालक तुम्हारा जो फैमिली वो खाली खड़ा हो जाए, उठिए उठिए, गॉड का मिरेकल तुम्हारे पर होने वाला। अलहा सिकी मालहा थुरो रिके ने माना सुखेल बरो, अपने हाथ को उठा लीजिए, खुदा की आशीष तुम्हारे पर आ रही है। यलहो सकी लबा तना सुखा लबा, खुदा बाप हम प्रार्थना करते हैं इन पर तेरी अनॉइंटिंग उतरने पाए। आज परमेश्वर ये तेरे भवन में आए हैं, इनका जितना परेशानी और जितना तकलीफ है आप जानते हैं, हमेश मसीह के नाम से कहते हैं बुका लाबा शिखेरी माथुराबा, द मिरेकल इज हैपनिंग राइट नाउ, द मिरेकल इज हैपनिंग राइट नाउ। गॉड इन बच्चे को छुटकारा देना, गॉड इन बच्चे को छुटकारा देना। खस मखो थर्राबा ये खेरी ये लिबो शिखल बरा सक्कल बरो शक्कल बरो शक्कल बरो इंदला शिखेल बरो तनमा हंतुरोबो, यीशु के नाम से हम प्रार्थना करते हैं गेट राइट, यीशु के नाम से सारे बंधन टूट रही है। बोले यीशु के नाम से हम रिसीव करते, बोले यीशु के नाम से हम रिसीव करते, बोले मुंह खोल कर बोलिए यीशु के नाम से रिसीव 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 रिपेंट मास हिल बल बरो खो तना सकल बरा हेड बरो। I declare and I decree it, every masukhola 2017 समाप्त होने के पहले शैतान तुम्हारे घर को डिस्ट्रॉय करना चाहता था और यीशु जानता है इसलिए तुम्हें यहां लेकर आया है। खड़ा हो जाओ वापिस, परमेश्वर का आशीष तुम्हारे पर हो रहा है। 2017 खत्म हो नहीं सकता था, तुम्हारे एंटायर फैमिली खत्म होने के लिए शैतान ने सारा प्लान बना दिया है। और आई एम द प्रॉफिट, मैं यीशु का नबी हूं और भविष्य रखता हूं, यीशु के नाम से मैं तुम्हारे पर फरमाता हूं और आज के बाद उस शैतान का सारा डिस्ट्रॉय, शैतान जो तुम्हें नाश करना चाहता है आज वो खत्म होते, इसका सारा प्लान पकड़ लीजिए, इसका पकड़ लीजिए संखाला भोरा था, ताली बजाकर खुदा की महिमा करें, हालेलुया, जोर से ताली बजाकर हालेलुया, आमेन। ओ संखाला भोरा बाला माफी आला हालेलुया। और ध्यान से सुनिए, आज मैं यीशु के नाम से कहता हूं तुम्हारा घर में चेंजेस हो रही है आज के बाद, आमेन। परमेश्वर डेफिनेटली तुम्हारे घर में बहुत बड़े चेंजेस दे रहा है। मासा खला बो रबा, जितना तुम्हारा आशीष आना है वो सब खुदा के नाम से वापिस आ रही है और परमेश्वर तुम्हारे लिए वापिस कर रहा है।
तुम्हारे सारे तुमने जो खोए हैं वो सबको गॉड तुम्हारे लिए वापस रेस्टोरेशन कर रहा है, रेस्टोरेशन कर रहा है, रेस्टोरेशन कर रहा है, रेस्टोरेशन कर रहा है, रेस्टोरेशन कर रहा है। थाली बजा को दाई मैं करने वाला लोग या उड़ा गला बस शकर बस थश गेट राइट इन द नेम ऑफ जीसस। यीशु के नाम से हम प्रार्थना करते। इनका जितना इनके साथ कौन आए हैं, मा शखेरी माथु लहाती री सिरी बोथना रना सूखा रबो रबा रई मना। यीशु तो यीशु को तुम जानते हो क्या, कितना जानते हो? लेमा नहीं 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 हलो रो कंश मलिगा ये तू नमा शिखिल बोरो शकील माथु नमा अचू ना हन्ना सुख लबा। तुमको वो क्या बोलते हैं, वो आग रहता ना आग, जिस तरह से लोग आग जलाते हैं, तुम्हें और तुम्हारे जितने भी फैमिली है उसके अंदर डाल के रखा है। आग जलती है मालूम है, और इसलिए तुम्हारे शरीर में कभी कभी वो जलने का सूंघ भी तुम्हारे घर पे आता है। समझ रहे हो, सूंघते हो वो जलते हैं ना, इंसान की जो मांस जलती है वो सूंघ तुम्हारे घर पे आती है, और तुम्हारे सब जितने फैमिली उसी के अंदर तुम बैठे हो, और वो लोग चिल्ला चिल्ला कर क्या क्या बोल रहे हैं, चिल्ला चिल्ला कर वे लोग बहुत शोर मचा रहे हैं, इतना शोर मचा रहे कि ये खत्म हो जाए, लेकिन उसके बीच में यीशु का हाथ तेरी पर है। और यीशु मसीह आज तुम्हें इसलिए यहां लाया है, और यहां आते समय तुम्हें आने की काफी रुकावट था, और प्रभु ने तुम्हें यहां लेकर आया है, और ये क्योंकि शैतान सोचता है कि इनको खत्म कर दे, लेकिन जब खुदा का हाथ जब आता है तो उसका सारा प्लान खत्म हो जाती है।